அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி 2023க்கான ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு 5 க்வெஸ்சன்ஸ் பார்க்க போறோம். சில ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இன் விச் இயர் இஸ் த டார்கெட் ஆஃப் ட்ரக் ஃப்ரீ இந்தியா செட், போதைப்பொருள் இல்லாத இந்தியா இலக்கு எந்த வருடம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதற்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, தற்சமயம் உள்துறை அமைச்சர் சரிங்களா அமித்ஷா அவர்கள் அவர்களுடைய தலைமையில் டெல்லியில் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, போதைப்பொருள் தடுப்பு பணிக்குழு தலைவர்களுக்கான மாநாடு. சரிங்களா? ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய போதைப்பொருள் தடுப்பதற்கான ஒரு பணிக்குழு இருக்கும். சரிங்களா? மாநிலமாக இருக்கட்டும், இல்லை ஒன்றிய பிரதேசமாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய அந்த பணிக்குழுக்கான தலைவர்கள் மாநாடு வந்து டெல்லியில் நடைபெற்றிருக்கும். சரிங்களா? அந்த மாநாட்டில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, அமித்ஷா குறிப்பிட்டிருக்காங்க, தற்போதைய மத்திய அரசானது 100 வருட அந்த சுதந்திர தினத்தை முன் கொண்டாடும் நாளில் வந்து ட்ரக் ஃப்ரீ இந்தியாவாக இருக்கும். சரிங்களா? போதைப்பொருள் இல்லாத இந்தியா இலக்கு வந்து 2047க்குள்ளே அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு நிர்ணயிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அது என்ன, எந்த இடத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்னு தெரியணும், யார் குறிப்பிட்டிருக்காங்கன்றது தெரியணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. செகண்ட், ஹூ இஸ் தி நியூ மிலிட்டரி அட்வைசர் டு தி நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில், தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் புதிய இராணுவ ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளவர் சந்தீப் சிங். சரிங்களா? ஆப்ஷன் ஏ, சந்தீப் சிங் தான் வந்து நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலோட மிலிட்டரி அட்வைசராக வந்து இப்போது அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. விச் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் ஆந்திரப்பிரதேஷ். சரிங்களா? ஆந்திராவின் தலைநகர் எதுன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆந்திரா வந்து தெலுங்கானா ஆந்திரான்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ பிரித்ததை முன்னிட்டு வந்து ஆந்திராவிற்கான தலைநகராக வந்து அமராவதியை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, தற்சமயம் ஆந்திராவினுடைய முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி. சரிங்களா? ஜெகன்மோகன் ரெட்டி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, வருகின்ற செப்டம்பர் மாதத்திலிருந்து, சரிங்களா, 2023 செப்டம்பர்லேருந்து ஆந்திராவோட தலைநகர் வந்து விசாகப்பட்டினத்தில் செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நிர்வாகம் அனைத்திற்கும் தலைமை இடமாக வந்து விசாகப்பட்டினம் இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து சி. ஃபோர்த் ஒன், விச் இஸ் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் வித் பாப்புலேஷன் சென்சஸ், மக்கள் தொகை தொடர்பான கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, தற்சமயம் வந்து ஐநாவிலிருந்து அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி. ஒவ்வொரு ஆண்டும் வந்து அறிக்கை வெளியிடுவாங்க. அதன்படி இந்த வருடத்தில் உலகளவிலே வந்து முதல் இடத்துல மக்கள் தொகை கொண்ட நாடாக இப்போ இந்தியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ அதை பேக்ரவுண்டாக வச்சு இந்த கொஸ்டின் வச்சுருக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 4 ஸ்டேட்மெண்ட், இல்லை எது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. சரிங்களா? மற்ற மூணுமே வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். இது தொடர்பான கூடுதல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு டிஎன்ஏ டாப்பிக்கில் இருக்கும். சரிங்களா? 4வது கொஸ்டினும் 5வது கொஸ்டினும் உங்களுக்கு இந்த பாப்புலேஷன் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஹிண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து, தற்போது மக்கள் தொகை தொடர்பான கணக்கெடுப்பு உலக வங்கியால் மேற்கொள்ளப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. உலக வங்கி கிடையாது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இன்கரெக்ட். மற்ற மூணுமே கரெக்டான ஆன்சர். இந்திய மக்கள் தொகையில் 25.4 கோடி பேர். சரிங்களா? 25.40 crore பீப்புள் வந்து 15 முதல் 24 வயதுடையினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மக்கள் தொகை ஈவு தொகைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து பணிபுரியக்கூடிய வயது. சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய அதிக அளவிலான மக்கள் வந்து 25.4 கோடி பேர் வந்து இருக்கிறாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து ப்ளஸ் பாயிண்டாக தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. 2050 இந்தியாவின் மக்கள் தொகை 166.8 கோடியாக உயரும் சொல்லி ஒரு எஸ்டிமேஷன் வந்து இந்த சென்சஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, 2050 இந்தியாவில் 1/5, சரிங்களா, 1/5 மூத்த குடிமக்களாக இருப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். அப்போ கொஸ்டின் வந்து தவறானது தான் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் தான் தப்பு. யூஎனோட அமைப்பு தான் வந்து இந்த சென்சஸ் வந்து வெளியிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் டிஎன்ஏ டாப்பிக்கும் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், விச் இஸ் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் வித் பாப்புலேஷன் சென்சஸ். அதே தான், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான், தவறான கூற்று தான் மக்கள் தொகை தொடர்பானதில். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இந்தியர்களின் சராசரி ஆயுள் ஆண்களுக்கு 71 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு 24 வருஷம்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இந்தியாவின் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம்
2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 1.2% இருந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸாக உள்ள சென்சஸை நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த கொஸ்டின் வந்து உங்களால் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சி 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது 1.9% இருந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் சரிங்களா, ஏபிசி வந்து கரெக்டு. இதில் என்ன அப்படின்னா 1.7% தான் வந்து அந்த 2001 மக்கள் தொகையில் வந்து மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் வந்து இருந்திருக்கும். 1.9% கிடையாது, 1.7% சரிங்களா. ஸோ அப்போ அதனால் டி ஆப்ஷன் தான் வந்து இன்கரெக்ட் சரிங்களா. உங்களுக்கு கொஸ்டின் வந்து விச் இஸ் இன்கரெக்ட்னு கேட்டதுனால ஆப்ஷன் டி, இந்தியாஸ் பாப்புலேஷன் க்ரோத் வாஸ் 1.9% கிடையாது, 1.7% இன் 2001 சென்சஸ் அப்படின்றது தெரியணும் சரிங்களா. ஸோ அப்போ தான் இன்றைக்கான வந்து உங்களுக்கு கொஸ்டின் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இதை ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.